Good morning, 12. Next example 5.8. Given that u naught equal to 1, u1 equal to 11, u2 equal to 21, u3 equal to 28, and u4 equal to 29, find del power 4 u naught. u1, u2, u3. Table irukkira value direct ah kuduthittu del power 4 u naught udaiya value find pannani. Del power 4 u naught. Eppadi find pannalam? Relationship between del forward difference operator and shifting operator paathirukku namba forward difference operator and shifting operator adala first relationship enna appdin paathirukona delta equal to e minus 1 appdin paathirukom delta equal to e minus 1 appdin paathirukku indha relationship use panni da idha prove panna pora ipo eppdin paara now we have to prove del power 4 u naught del power 4 u naught if you have done that del replacing by e minus 1 whole power 4 u naught e minus 1 whole power 4 u naught now we consider this as a binomial theorem we have to expand in binomial theorem what is that binomial theorem already you know that You studied in 11th standard x minus a 1 whole power n equal to n c 0 x power n 1 power 0 plus now plus kedra plus n c 1 x power n minus 1 x power 1 plus n c 2 x power n minus 2 1 square up to n c n x power n minus n 1 power n இது பைனோமியல் தியரம் அப்படினு 11th ல படிச்சிருப்ப இதே மைனஸ்ல இருக்கு அப்படினா x minus 1 whole power n அப்படி இருக்கு அப்படினா இது எப்படி எழுதலாம் இதே ஃபார்முலா தான் பட் சிம்பிள் மட்டும் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆயிட்டு வரும் n c 0 x power n 1 power 0 பிளஸ் செகண்ட் டம் மைனஸ் n c 1 x power n minus 1 x power 1 plus n c 2 x power n minus 2 1 square up to n c n x power n minus n 1 power n binomial theorem அப்படி படிச்சிருப்ப இப்போ இதுல n c 0 உடைய வேல்யூ n c 1 உடைய வேல்யூ n c 2 உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சொல்லி இருப்போம் நாம அது ஃபார்முலாவலயே சப்ஸ்டிட் பண்ணலாம் நீ காம்பினேஷன் ஃபார்முலா இது 11th ல படிச்சதுதான் அந்த ஃபார்முலால போட்டால ஓகே இல்ல அப்படினா ஒரு ட்ரையாங்கிள் ஒன்னு பாத்துるோம் பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படினு சொல்லிருப்போம் என்ன ட்ரையாங்கிள் அது பாஸ்கல் ட்ரையாங்கிள் 1 ல ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு 1 சைடுல எழுதிக்கிற திரும்ப 1 ல ஸ்டார்ட் பண்ற இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதுற 2 இங்க எழுதிட்டு திரும்ப ஒரு 1 ல முடிச்சிரணும் திரும்ப 1 ல ஸ்டார்ட் பண்ற இது ரெண்டத்தையும் ஆட் பண்ற 3 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ற 3 இங்க 1 திரும்ப 1 இது இது ஆட் பண்ண 4 இது இது ஆட் பண்ண 6 இது இது ஆட் பண்ண 4 अगेन 1 நெக்ஸ்ட் 5th எப்படி எழுதலாம் அப்படினா 1 இது இது ஆட் பண்ண 5 இது இது ஆட் பண்ண 10 இது இது ஆட் பண்ண 10 5 1 இது பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படினு படிச்சிருப்போம் நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் இது எதனுடைய வேல்யூ அப்படினா y நாட் உடைய வேல்யூ இது எதனுடைய வேல்யூ அப்படினா y1 உடைய வேல்யூ நவ திஸ் இஸ் y2 வேல்யூ திஸ் 1 இஸ் y3 வேல்யூ y4 வேல்யூ இது y5 உடைய வேல்யூ இங்க nc0 n இருக்கு இல்லையா இப்போ இது எதுக்கு மாறுதோ n உடைய வேல்யூ வச்சு இந்த வேல்யூ நீ எழுதிக்கலாம் nc0 nc1 nc2 க்கு பதிலா கிளியரா மாது இப்போ இந்த பைனோமியல் தியரம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கறேன் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க x minus 1 whole power n ஆனா இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு e minus 1 whole power 4 அப்படினு இருக்கு எப்படி எழுதலாம் பாரு e minus 1 whole power 4 இப்ப பைனோமியல் தியரம்ல எழுதுறேன் n க்கு பதிலா வேல்யூ 4 x க்கு பதிலா e இருக்கு சோ 4 c 0 e power 4 1 power 0 ஃபர்ஸ்ட் டம் minus 4c 1 e power 4 minus 1 1 power 1
next second plus 4c2 e power 4 minus 2 1 square plus முடிஞ்சது minus 4c3 e power 4 minus 3 1 cube minus முடிஞ்சது plus 4c4 e power 4 minus 4 1 power 4 into இங்க u0 இருக்கு இங்க u0 அப்போ u0 இது clear ஆமா இந்த ஃபார்முலா எழுதிட்டு பைனோமியல் எக்ஸ்பென்ஷன்ல இப்போ திரும்ப நான் இது 4c0 e power 4 இப்போ இந்த 4c0 உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 4c0 உடைய வேல்யூ தெரியும் இங்க பவர் 4 இருக்கு இல்லையா அப்போ y4 உடைய வேல்யூ இருக்கு இல்லையா இந்த வேல்யூஸ் தான் எல்லாத்துக்குமே வர போகுது 1 4 6 4 அப்போ 4c0 அப்படினா அதனுடைய வேல்யூ 1 சோ திஸ் ஈக்குவல் டு 1 into e power 4 1 power 0 னா 1 minus 4c1 அப்ப செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு 4 இருக்கு 4 e cube e cube e power 4 minus 1 3 1 into 1 power 1 னா 1 தான் plus 4c2 அப்ப அதனுடைய வேல்யூ என்ன இருக்கு 6 e square minus 4c3 அதனுடைய வேல்யூ 4 e power 1 next 4c4 உடைய வேல்யூ 1 அப்போ e power 0 into 1 this e into u0 இது கிளியரமா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணது புரியுதா 4c0 4c1 4c2 4c3 4c4 இதனுடைய வேல்யூ இங்க இருக்கு நான் பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல இருந்து எடுத்துட்டேன் இல்ல நீ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி போட்டாலும் ஓகே இப்போ இந்த u0 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ e power 4 u0 minus 4 e power 3 u0 plus 6 e square u0 minus 4 e power 1 u0 plus e power 0 னா அதனுடைய வேல்யூ 1 into u0 இப்போ e power 4 u0 இப்போ ஃபங்ஷன் இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த பவரும் இந்த பேஸையும் ஆட் பண்ணிட்டு நான் இது ஒரே ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன் u4 அப்படின்னு எழுதிக்கலாம் அப்ப இங்க 3 0 minus 4 into u power 0 plus 6 into u power 3 ஆகும் இங்க சாரி u power 3 2 and 0 ஆட் பண்ணா 2 4 u power 1 plus u 0 இப்ப u power 4 க்குலாம் வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க எல்லாமே u power 4 equal to 29 அத சப்ஸ்டிட் பண்ணிக்கோ 29 minus 4 into u3 உடைய வேல்யூ 28 plus 6 into u2 உடைய வேல்யூ 21 minus 4 into u1 உடைய வேல்யூ 11 plus 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனா 29 minus 11 plus 6 126 minus 44 plus 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அப்படினா 156 minus 156 is equal to 0 clear ஆமா இது நீ இத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பைனோமியல் தியரம் அதனுடைய வேல்யூவை பாஸ்கல் ட்ரையாங்கிள் இருந்து எடுக்கணும்னு ஞாபகம் வச்சு சப்போஸ் எனக்கு இந்த ஃபார்முலா எழுத வரல சார் இது இன்னும் ஷார்ட்டா கூட எழுதலாம் இது புரியுத பாஸ்கல் ட்ரையாங்கிள் எழுதுறது பைனாமியல் தேரம் பாஸ்கல் ட்ரையாங்கிள் இதே எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றது பாரு ஆனா ஆக்சுவலா எக்ஸாம்ல எழுதுறது நீ இந்த மெத்தட்ல எழுதி பாத்துக்கோ சப்போஸ் இது ஞாபகம் வரல அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைனாமியல் தேரம் உடைய எக்ஸ்பான்ஷன் எழுதாத பைனாமியல் தேரம் உடைய எக்ஸ்பான்ஷன் எழுதாத இப்ப நமக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஓரத்துல எழுதிக்கும் பேப்பர்ல பாஸ்கல் ட்ரையாங்கிள் எழுதிட்டு இ பவர் ஃபோர் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன் அப்ப எப்படி எழுதலாம் அத இ பவர் ஃபோர் ஒன் இன்டூ இ பவர் ஃபோர்
alternate symbol varna nyabuga vechukku plus irunda minus plus minus appo minus next inga enna value irukku 4 irukku 4 ezhudhiko e power 4 ezhudittu illaya oru term kammi panniko e power 3 minus mudinjathu appo adutha term plus alternate term 4 mudichita adutha term inga value enna irukku 6 ezhudire e cube ezhudiyaachu inno onnu kammi pannana e square inga plus potaachu adutha term enna varum appo minus 6 க்கு அடுத்து என்ன இருக்கு 4 4 e ஸ்கொயர் அப்ப இன்னொரு கமி பண்ணா e பவர் 1 நெக்ஸ்ட் மைனஸ் முடிஞ்சது அடுத்து என்ன வரும் அப்போ ப்ளஸ் 4 முடிஞ்சது அடுத்த வேல்யூ 1 e பவர் 0 u0 இத உள்ள மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதி இருக்கோம் இது புரியுத பைனோமியல் தியரம் எக்ஸ்பாண்ட் பண்ணாம நீ டைரக்டா கூட எழுதலாம் எப்படி அப்படினா இதனுடைய பாஸ்கல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் minus plus minus plus இதுவே இங்க plus ல இருந்தா எல்லாமே plus ல வந்துட்டே இருக்கு போது நமக்கு clear ஆமா இது thank you